விஷயங்கள் நேர்களை நிகழ்க்கும் இணைய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிர வித்யாலயம். நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிர முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகிய மணிவண்ணன். டைரெக்டாக நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த பாடத்திட்டத்தில் நம்ம யோக ஜாதகம் எது என்பதை வந்து சுலபமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விதிகள் வந்து கடல் மாதிரி ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. நமக்கு தேவையானது விதி சுலபமாக இருக்கணும், பலன் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ பலன் தெளிவாக இருந்தால் பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம ஏராளமான நன்மைகளை சுலபமாக வந்து அடைய முடியும். ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடு வந்து திதி, யோகம், கரணம். ஸோ இந்த மூணு விஷயங்களை தான் பிரதானமாக வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தினுடைய பலம், பலவீனம், யோகமாக யோகம் இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இந்த திதியை வந்து இன்றைக்கி வந்து விட்டுருவோம். ஸோ திதி இல்லாமல் மீதி இருக்கக்கூடியது யோகம், அதே போல் கரணம். யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நாம யோகங்கள் இருக்குது, கரணங்கள் மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 9 கிரகங்களோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். 9 கிரகங்கள், அதே போல் அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான 27 நட்சத்திரங்கள். ஸோ அதனுடன் நம்ம வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பார்க்கும்போது இந்த ஜாதகம் யோகமாக யோகா இல்லையா அப்படிங்கிறத டக்குன்னு ஈஸியாக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய கோச்சாரத்தின்படி நான் வந்து அதை போர்டில் போட்டு காட்டுறேன். உங்கள் ஜாதகத்தை அதை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்கள் ஜாதகம் யோகமாக இல்லையா என்பதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அது முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9 கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் வந்து சூரியன் இருக்கு, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, அப்புறம் ராகு இருக்காரு, கேது இருக்காரு. சரிங்களா? 9 கிரகங்களுடைய பெயர்களை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். நான் இப்போ சூரியன் அப்படின்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள நாம யோகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோபனம், ஹர்ஷனம், சுபம். இந்த மூணு நாமயோகங்களும் சூரியனுடன் வந்து தொடர்பு கொண்டது. அதே போல் கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷ கரணம். சரிங்களா? இந்த மூணு நாமயோகங்கள் கரணத்தில் ஒரு கரணம் வந்து சூரியனுடன் வந்து தொடர்பு பட்டது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். சந்திரனை பொறுத்தவரையும் அதிகண்டம், வஜ்ஜிரம், சுப்பிரம், அதே போல் கரணத்தில் வந்து கரசி கரணம். இதெல்லாம் வந்து சந்திரனுடன் வந்து தொடர்புடைய நாம யோகங்கள் கரணங்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் பொறுத்தவரை நீங்கள் வந்து சுகர்மம், சித்தி, பிராமியம், அடுத்தது பவகரணம், இதெல்லாம் செவ்வாயுடன் தொடர்புடைய நாமயோகங்கள் கரணங்கள். அதே போல் புதனுக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி, விருத்தி, சிவம். அதே போல் கரணத்தில் வந்து கிம்ஸ்துகணம், குரு
சந்திரனுடன் தொடர்புடைய நாம யோகங்கள் சூலம், வரியாம், வைதிருதி. கரணம் வந்து சதுஷ்பாத கரணம். சுக்கிரன், சுக்கிரனுடன் தொடர்புடைய நாம யோகங்கள் சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம். கரணம் வந்து தைத்திலை, தை துளை. அடுத்து சனிபகவனுடன் தொடர்புடைய நாம யோகங்கள் விஷ்கம்பம், கண்டம், பரிகம். கரணத்தில் வந்து கௌளவம், சகுனி. ராகுனுடன் தொடர்புடைய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திருதி, வியதிபாதம், மகேந்திரம். கரணம் வந்து நாகவம், பாலவம். கேதுவுடன் தொடர்புடைய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுஷ்மான், துருவம், சித்தம். கரணத்தில் பத்து அவ்வளோதான். இதுதான் முக்கியமான சூட்சமம். எந்தெந்த நாம யோகங்கள் கரணங்கள் ஒரு கிரகத்துடன் தொடர்புடையது என்பதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான நாம யோகங்கள் என்ன, கரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இதை எல்லாருமே வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இப்போ அடுத்த டாபிக் வந்து ஆகணும். அடுத்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி, 28/8/2023 இன்றைய தேதியின்படி கவனிச்சிங்க அப்படின்னாக்க, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த தேதி இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், நாம யோகம் மற்றும் கரணங்களை வந்து பிரதானமாக எடுத்திருக்கோம். இன்னைக்கு சௌபாகியம் நாம யோகம் என்பது நடைபெறுகிறது. கரணம் என்ன கரணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, காலையில 8 மணிலிருந்து சௌபாகிய நாம யோகம் இன்னைக்கு நாள் முழுவதுமே இருக்கு. கரணம் வந்து காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை பாலவம் அப்படின்ற கரணம் வந்து நடைபெறுகிறது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து பிரதானமாக எடுத்துக்கணும். யோ ஜாதகம் வந்து யோகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாம யோகம் என்ன, கரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, 9 கிரகங்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன என்பதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோசியத்தெல்லாம் நம்ம வந்து தெரியும், 27 நட்சத்திரங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அஸ்வினியிலிருந்து அஸ்வினி, பரணி, கிருதி, ரோடியிலிருந்து ரேவதி வரை அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 27 நட்சத்திரங்கள் என்பது நமக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன நட்சத்திரத்தில் இந்த 9 கிரகங்கள் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பக்க ஜாதகமாக இருந்தாலும் சரி,
புத்தகமாக இருந்தாலும் சரி தெளிவாக அதில் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ இன்றைய கிரக அமைப்புகள் பார்க்கும்போது இன்றைய கிரக நிலை வந்து குரு பகவான் அதேனா பரணி நட்சத்திரத்தில் நின்றுட்டுருக்காரு. அதே போல் கேது சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டுருக்காரு. அடுத்தது சனி சதயம் நட்சத்திரத்தில் இருக்கார். அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காப்புல. அடுத்து மாத கிரகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து மகம் நட்சத்திரத்தில் இருக்கு, சுக்கிரன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல் புதன் செவ்வாய் இருவருமே உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்காங்க. சந்திரன் இன்றைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ 9 கிரகங்களில் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு உண்டான யோகி யார், யோகமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சௌபாகியம் நாம யோகத்துக்கு உண்டான யோகமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சௌபாகியம் நாம யோகத்துக்கு உண்டான யோகமான கிரகம் வந்து சுக்கிரன். பாலவ கரணத்திற்கு உண்டான யோகமான கிரகம் வந்து ராகுங்க. இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அது உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அதை நம்ம வந்து யோகமான ஜாதகமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிறந்த அன்னைக்கு என்ன நாம யோகம் பிறந்திருக்கீங்க, அந்த நாம யோகம் அந்த கரணம் வந்து எந்த கிரகத்துக்கு உண்டானது அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டேபிளில் பார்த்துட்டோம், அதை வந்து கவனிங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் ராகு இந்த இரண்டு கிரகங்கள் தான் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருக்காங்க, கரணம் மற்றும் நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில். இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா இந்த சுக்கரனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க. பரணி, பூரம், பூராடம். அதே போல் ராகுக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ராகுக்கு உண்டான நட்சத்திரம் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயங்க. சூரியனுக்கு என்னென்ன நட்சத்திரம், கிருத்திகை, உத்திர, உத்திராட வருங்க சூரியனுக்கு. சந்திரனுக்கு வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தை எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கு மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து புதனுக்கு வந்து ஆயுளையும் கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது குரு பகவான், குரு பகவானுக்கு வந்து நீங்கள் புனர்பூசம், விசாக, பூரட்டாதியை எடுத்துக்கோங்க. அடுத்த கிரகம் வந்து சுக்கிரன், பரணி, பூரம், பூராடத்தை வந்து அவருடைய நட்சத்திரமாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்த கிரகம் வந்து சனி பகவான், பூசம், அனுசம், புத்திரட்டாதி இந்த மூணும் அவருடைய நட்சத்திரங்கள். அதேபோல் ராகுக்கு வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். கேதுவிற்கு அஸ்வினி, மகம், பூலம். அவ்வளோதானே, இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த நாம யோகத்துக்கு உண்டான கிரகம் என்ன, அவருக்கு உண்டான மூணு நட்சத்திரங்கள் என்ன, என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த கரணத்துக்கு உண்டான கிரகம் என்ன, அவருக்கு உண்டான மூணு நட்சத்திரங்கள் என்ன, அப்படி எடுத்துறீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நட்சத்திரங்கள் வந்து நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு 3 நட்சத்திரம் தான் கிடைக்கும், ஏன்னா கரணமும் அதே போல் யோகமும் வந்து ஒரே கிரகமாக வந்துடும் ஒரு சிலருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் தான் நமக்கு கிடைக்கும். வெவ்வேறு கிரகங்களாக வரும்போது நமக்கு 6 நட்சத்திரங்கள் என்பது கிடைக்கும். அப்போ இந்த 6 நட்சத்திரங்களில் என்ன பண்ணணும், எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க, எத்தனை கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க பரணி, பூரம், பூராடம். ஸோ பரணி, பூரம், பூராடத்தில் ஒரே கிரகம் தான் இருக்குது, குரு பகவான் மட்டும் இருக்கார். பரணியில் பரணி, பூரம், பூராடத்தில் ஒரே ஒரு கிரகம், பரணியில் இருக்க பூரத்தில் கிரகம் இல்லை, பூராடத்துலேயும் வந்து கிரகம் இல்லை. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை கிரகம், திருவாதிரை எங்கே இருக்குது,
கிரகங்களில் சுவாதினம் அந்த கிரகங்களில் சதயத்தில் கிரகம் இருக்குது சரிங்களா, சதயத்தில் வந்து கிரகம் இருக்குது. அப்போ இந்த ஆறு நட்சத்திரங்களில் ரெண்டு கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த சுக்கிரன் ராகு இந்த இருவரும் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்க பண்ணிங்க. இப்போ சுக்கிரன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருக்கார். இது நல்ல விஷயம், ஏன்னா இவர் வந்து புனர்பூசம் விசாகம் போராட்டத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடாது, அவயோக நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடாது, வேறு எங்கே இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணிடுவார். ஸோ இவர் வந்து நிற்கிறது வந்து நல்லதாக எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது ராகு பகவான் எடுத்துட்டிங்கன்னா, அவரும் அதே போல் தான் புனர்பூசம் விசாகம் போராட்டத்தில் இருக்கக்கூடாது, அவருக்கு அது அஸ்வினியில் இருக்கார். ஸோ இவரும் வந்து நல்லதாக இருக்கார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, டோட்டலாக எடுத்து பார்க்கும்போது நான்கு கிரகங்கள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகங்கள் வந்து யோக பலனை தரக்கூடிய நிலைகள் வந்து வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நமக்கு 50% வந்து யோக பலனை தருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ரைட், இப்படி தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். எது யோகா இருக்குது, எவ்வளோ யோகா இருக்குது, யோகம் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்படி வேணாலும் பிறந்துருங்க, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் வந்து பிறந்துருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை யோகமாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். அது வந்து சிம்பிள், ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ஈஸியான வழிகள் தான். அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளும் நம்மளுடைய ஜாதகத்தை யோகமாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். முன்ன பார்த்தோம் இல்லையா, அதே டேபிள் தான். இப்போ நீங்கள் பிறந்தது வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தால், அதே போல் கௌரவ கரணம் சகுனி கரணம் இந்த ரெண்டு கரணங்களையும் பிறந்திருந்தால், மொத்தம் வந்து அஞ்சு, நாமயோகத்தில் மூணு, கரணத்தில் ரெண்டு, இந்த அஞ்சினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து சனீஸ்வரன் வழிபாடு. அந்த சனீஸ்வரனுடைய வழிபாட்டை நீங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து யோகமாக மாறும் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம், கம்ப்யூட்டர் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இப்போ அடுத்த நாமயோகம் அப்படின்னு பார்க்கும்போது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம், கரணத்தில் வந்து கிம்சோன கரணங்க, இந்த அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வழிபாடு வந்து பெருமாள் வழிபாடு. அது இல்லாமல் வந்து புதன் வந்து ஜோதிடத்தில் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சுட்டி காட்டும். ஸோ நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை ரெகுலராக வந்து பண்ணணும், அதே போல் பெருமாள் வழிபாட்டையும் இணைத்து பண்ணணும். அப்படி பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகமும் யோகமான ஜாதகமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த நாம யோகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், கரணத்தில் பத்திரை கரணத்தில் பிறந்திருந்தாலும், நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாடு, ஜீவசமாதிகள் வழிபாடு, சித்திரகுப்தன் வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து எழுதிடலாம். அடுத்தது சௌபாகியம் வியாபாரம் சாத்தியம் இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், தைத்துளை கரணத்தில் பிறந்திருந்தாலும், டைரெக்டாக நீங்கள் வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை அஷ்டலட்சுமிகள் மகாலட்சுமி, ஸோ நீங்கள் வந்து லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர், ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மியை வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும். இப்போ அடுத்த நாமயோகம் வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் இதில் நீங்கள் பிறந்திருந்தாலும், வணிக கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும், டைரெக்டாக நீங்கள் வந்து சிவ வழிபாடு நந்தி வழிபாடு அதுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து அதிகமாக வந்து கொடுக்கணும். அடுத்த நாமயோகம் பார்த்தீங்கன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் இந்த ஆறு இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும், கரசை கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதிபரா சக்தி சிவனின் மனைவி பார்வதி, ஸோ அந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கும்போது லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகமும் யோக ஜாதகமாக நிச்சயமாக மாறும்னு சொல்லலாம். அடுத்த நாம யோகம் சுவர்ணம் சித்தி பிராமியம் இந்த மூணு நாம யோகம் கரணத்தில் பவகரணம் இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் டைரெக்டாக வந்து முருகன் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பிறந்தது வந்து திருதி வியதிபாதம் மகேந்திரம் இந்த நாம யோகம் பாலவ கரணம் நாகவ கரணம் இதிலெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் உக்கிரமான பெண் தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காளியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் துர்க்கை ஐயப்பன்
அதே போல் ராகு பிரதானமாக இருக்கக்கூடிய அது வந்து திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், அதே போல் நாகராஜா கோவில், கன்னியாகுமரி, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர வர உங்கள் ஜாதகம் வந்து யோகமாக நிச்சயமாக மாறும். அடுத்த நாம யோகம் வந்து சூலம் பரியான் வைதிருதி, கரணத்தில் வந்து சதுஸ்பானம். இந்த அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் குரு பகவான் வழிபாடையும் பிரம்மா வழிபாடையும் எடுக்க எடுக்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் பலம் பெற்று அதிகப்படியான தனத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ செல்வம் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து யோகமான ஜாதகமாக மாறிடலாம், அனைத்து சௌபாகியங்களும் பெற்று நிறைவாகவும் வந்து வாழ முடியும்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வந்து யோகமாக மாற்றிக்கணும். இது வந்து கேட்கும்போது என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டாரு, ஈஸியாக சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க, பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா ஒரு நித்திய நாமயோகமும் ஒரு கரணம்தான் ஒரு ஜாதகருடைய கர்மாவையும் துன்பங்களையும் இன்பங்களையும் அனைத்து பலங்களையும் நிரூபிக்கும் என்பதை நம்ம வந்து ஆடித்தரமாக வந்து சொல்ல முடியும். ஸோ முடிந்தளவு இந்த தகவல்களை வந்து பகிருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு, மேலும் வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 7/9/2023 அன்று 7/9/2023 நமது திரி யோகம் கரணம் ஆன்லைன் வகுப்பு ஜூன் மீட்டில் ஆரம்பமாக இருக்குது. இந்த வகுப்பு வந்து 10 நாள் நடக்குது, 16ஆம் தேதி வரை நடக்கும், 16/9/2023 வரை நடக்கும். ஸோ இதுக்கு உண்டான கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தாங்க, 1200 ரூபா தான். இந்த 1200 ரூபாய்க்கு திதி யோகக்கரண சூட்சமங்கள் ரகசியங்கள் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒரிஜினல் வந்து கிடைக்காது, சரியா? அந்த மாதிரி தகவல்களை தான் நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து ஜோதிடராக இருக்கணுன்ற தேவையில்லை, ஜோதிட ஆர்வலராக இருந்தாவே போதும். நீங்கள் வந்து புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 27 நட்சத்திரங்களுடைய பெயர்கள், 9 கிரகங்களுடைய பெயர்கள், 12 ராசிகளுடைய பெயர்கள், இது தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது, சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிஞ்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ்க்கே வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெளிவாக வந்து வகுப்புகள் வந்து புரிஞ்சிடும். போன ஆன்லைன் வகுப்பு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த கிளாஸ் நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 பேர் தான் வந்து உள்ளார வந்திருந்தாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே வந்து வீடியோவை பார்த்து தான் பயனடைந்தார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து முக்கியமாக சொல்லிக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த திதி யோகம் கரணத்தை வைத்து 9 கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து யோகமாக இருக்குது, எந்த கிரகம் வந்து பலவீனமாக இருக்குது, ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, திதியின் அடிப்படையில் என்ன பரிகாரம் பண்ணணும், யோகத்தின் அடிப்படையில் என்ன பரிகாரம் பண்ணணும், கரணத்தின் அடிப்படையில் என்ன வழிபாடுகளை வந்து எடுத்துக்கணும், பரிகாரங்களை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் தொழிலாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், கல்வியாகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், ஸோ இன்னும் எக்ஸட்ரா எல்லாத்துலேயுமே வந்து மிக சிறந்த நற்பலன்களை அடைவதற்கு இந்த வகுப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஸோ அதனால் வந்து முடிந்தளவு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க, தகவல்களை வந்து பகிருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.